வணக்கம். என்னோட 2 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கோட அவுட்கம், அந்த 3 hours 20 minutes நான் என்னெல்லாம் பண்ண போறேனோ அது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஐ டிசைடட் டு ஷேர் ஹவ் ஐ ஸ்பெண்ட் மை டைம் இன் மை ஃபைனல் நீட் எக்ஸாம் டே. எக்ஸாம் ஹால் ரீச் ஆனோடனே முதல்ல நான் உட்காரக்கூடிய சேர் அண்ட் டேபிளோட கண்டிஷனை நான் செக் பண்ணேன். என்னோட சீட் வந்து விண்டோ பக்கத்தில் இருந்துச்சு அண்ட் என் டேபிள் வாஸ் லிட்டில் ஷேக்கி. நான் வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் என்னோட இன்விஜிலேட்டர் கிட்ட என்னோட டேபிளை ஃபிக்ஸ் பண்ணி தர சொன்னேன் அண்ட் அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணி தந்தாங்க. கிளாக் இஸ் லீகலி அலவுட் இன் எவ்ரி நீட் எக்ஸாமினேஷன் ஹால். என்னோட இடத்துலருந்து கிளாக் நல்லாவே தெரிஞ்சுது. சப்போஸ் உங்களோட எக்ஸாம் ஹாலில் கிளாக் இல்லை அப்படின்னா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்கள் இன்விஜிலேட்டர் கிட்ட அப்பப்போ டைம் இன்டர்வல்ஸ் ஆச்சு ஸ்பெசிஃபையாக சொல்ல சொல்லுங்க. நவ் இன் ஃபைனல் நீட் எக்ஸாம் நம்ம ஒரே ஒருத்தரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும், அது இன்விஜிலேட்டர். எக்ஸாம் ஹாலில் நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கவனிக்கணும். ஸ்கூல் மாதிரி பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்க முடியாது, ஏன்னா இந்த எக்ஸாம் ஹால் வி ஆர் நாட் சப்போஸ் டு டாக் வித் ஈச் அதர், இல்லைனா அது வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக மாறிடும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக புரியல அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு ஆஸ்க் த இன்விஜிலேட்டர் டைரக்ட்லி வித்தவுட் எனி ஹெசிடேஷன். எக்ஸாம் ஹாலில் ஒரு பென்னும் க்வெஸ்சன் புக்லெட் வித் ஓஎம்ஆரும் தருவாங்க. முதல்ல நான் அந்த பென் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணேன். அதுக்கப்புறமா க்வெஸ்சன் புக்லெட் அண்ட் ஓஎம்ஆரில் எல்லா பேஜஸும் பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணேன். எக்ஸாம் அப்போ நிறைய ஃபார்ம்ஸ் வரும், அங்கே சைன் பண்ணுங்கள் இங்கே சைன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுலேயே ஒரு 10 to 15 minutes போயிடுச்சு, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். நான் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டேன், ஆனால் எப்படியோ நான் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டேன். ஒன் மஸ்ட் பி வெரி காம் வேர் ஃபில்லிங் த இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஓஎம்ஆர் ஷீட். பாஸ்ட் 1 மந்த்தாக நான் மாக் டெஸ்ட் எழுதும் போது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருந்தேன். அதே ஸ்ட்ராட்டஜி தான் நான் என்னோடய ஃபைனல் நீட் எக்ஸாம்லேயும் அப்ளை பண்ணேன். டோன்ட் சேஞ்ச் யுவர் ஸ்ட்ராட்டஜி அட் த லாஸ்ட் மூமெண்ட். எப்போவுமே பேப்பர் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அப்படியே க்வெஸ்சன் புக்லெட்டை சும்மா திருப்பி திருப்பி பார்ப்பேன். இதை பண்ணுறதுனால அந்த பேப்பரோட லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு முன்னாடியே கொஞ்சம் ஐடியா கிடச்சிது. இப்போது எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா பேப்பர் சால்விங். ஸோ என்னோட பேப்பர் சால்விங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா முதல்ல ஜுவாலஜி, அதுக்கப்புறம் பாட்னி அண்ட் தென் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபைனலி ஃபிசிக்ஸ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நான் முதல்ல செக்ஷன் ஏ தான் சால்வ் பண்ணுவேன். செக்ஷன் ஏல க்வெஸ்சன்ஸ்லாம் லைன் பை லைன் சால்வ் பண்ணிட்டு வரும்போது எனக்கு எந்த க்வெஸ்சன்ஸ்க்குலாம் ஆன்சர் ஷுவராக தெரியுமோ அதெல்லாம் அப்போவே நான் ஓஎம்ஆரில் மார்க் பண்ணிடுவேன். அண்ட் தெரியாத க்வெஸ்சன்ஸ்லாம் பிளாங்காக விட்டுட்டு கடைசியில் அதை சால்வ் பண்ணுவேன். அண்ட் செக்ஷன் பிக்கு என்னோடய ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முதல்ல செக்ஷன் பியில் இருக்க எல்லா க்வெஸ்சன்ஸையும் நான் ரீட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எனக்கு எதெல்லாம் ஈஸியாக தெரியுதோ அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுப்பேன். இதை பண்ணுறதுனால தேவையில்லாமல் நம்மளுக்கு தெரியாத க்வெஸ்சன் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத தவிர்க்கலாம். அண்ட் செக்ஷன் பியில் அந்த ஈஸியாக நான் செலக்ட் பண்ணி வச்ச அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் சால்வ் பண்ணி முடிச்சு ஆன்சர்ஸ்லாம் கடைசியில் தான் ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணுவேன். என்னோடய சப்ஜெக்ட் வைஸ் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருந்தது அப்படின்னா, பயாலஜிக்கு ஐ டுக் 1 hour, கெமிஸ்ட்ரிக்கு அரவுண்ட் 45 minutes அண்ட் ரிமைனிங் டைமில் நான் ஃபிசிக்ஸ்க்கு கொடுத்துருந்தேன். எக்ஸாம் அப்போ நிறைய ரேண்டம் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும், அது எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பேர்டாக போகணும். எனக்கு 2 random events நடந்தது. ஒன்று வந்து ஹேர் பன். எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது என்னோடய ஹேர் பன் பிஞ்சு போயிடுச்சு. என்னோடய ஹேர் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா என்னோடய மாஸ்கோட ஒரு ஸ்ட்ராப்பை பிச்சு அதை என்னோடய ஹேர் பேண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது ரொம்ப நாஸ்டால்ஜிக்காக இருக்குது. அப்புறமா கடைசி 20 நிமிஷம் அப்போ நானே ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு 3 to 4 questions வந்து நர்வஸாக சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோடய இன்விஜிலேட்டர் வந்து என்னோடய விண்டோவில் இருக்கக்கூடிய கதவை மூடவோ திறக்கவோ ஏதோ ஒரு வேலை சொன்னாங்க. நான் அப்போ வந்து அவங்கள பொருட்படுத்தாமல் எக்ஸாம் சால்வ் பண்ணுறதுல தான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அந்த நேரத்தில் அவங்க கண்ணுக்கு நான் அரகண்டாக இருந்திருப்பேன், பட் எனக்கு வந்து என்னோடய எக்ஸாம் தான் முக்கியமாக தோணுச்சு. அப்போது அவங்க ஒரு 2-3 times சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களே வந்து கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரேண்டம் ஈவெண்ட்ஸ் நடக்கும், அது எல்லாத்துக்குமே யூ ஹாவ் டு பி மோர் ப்ரிப்பேர்ட். பேப்பர் சால்வ் பண்ணும் போது ஃபஸ்ட் டைமே ஆன்சர் வரல அப்படின்னா கொஞ்சம் டவுனாக தான் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு தாட்டி நல்லா யோசிச்சு நான் ட்ரை பண்ணுவேன். அப்போவும் ஆன்சர் வரல அப்படின்னா அந்த க்வெஸ்சனை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் நான் கடைசியில் சால்வ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பேன். ஃபிசிக்ஸில் செக்ஷன் ஏ சால்வ் பண்ணும்போது ஒரு 3 to 4 questionsக்கு எனக்கு ஆன்சரே வரல, ஆனால் அதெல்லாம் நினச்சி நான் நெகட்டிவ் திங்கிங் எதுவுமே பண்ணாமல் ஐ கெப் மூவிங் ஃபார்வர்ட். மாக் டெஸ்ட் எழுதும் போதுலாம் நான் நிறைய சில்லி மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். க்வெஸ்சன் நம்பர் பார்க்காம ஓஎம்ஆரில் மார்க் பண்ணுறது, ஆப்ஷன்ஸ் மாற்றி மார்க் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் டிட்டர்மைன்ட் நாட் டு மேக் எனி கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் லைக் தட் இன் மை ஃபைனல் எக்ஸாம். தேங்க்ஃபுல்லி ஐ டிட் இட்.
எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் கொஞ்சம் டிஸப்பாயின்டாக தான் இருந்தேன். ஏன்னா சில க்வெஷ்சன்ஸ்லாம் நான் வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் தான் மார்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் என் ஃபேமிலி கிட்டேயும் என் டீச்சர்ஸ்டையும் நல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல முடிஞ்சனால ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எவ்ரி திங் காட் ஓவர் வித்தின் ஃபியூ அவர்ஸ். அன்னைக்கு நைட் வந்து நான் அப்படியே பிஸியாக ஆன்சர் கீலாம் செக் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்க போனேன். ஏன்னா அடுத்த நாள் எனக்கு எந்த ஒரு ஸ்டடி பிளான்ஸும் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐ வில் எண்ட் மை வீடியோ வித் அ கோட். There is simply no substitute for hard work when it comes to achieving success. All the best to everyone who's watching this video. If you like this video, do subscribe. And if you dislike it, say what you disliked in the comment section below. And yeah, so that's it. Thank you. Nandri.